ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இடியம் ஆஃப் த டேல நீங்க பார்க்க போற இடியம் பிளேட் பை இயர். இது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ பிளேட் பை இயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் சில விஷயங்களை பிளான் பண்ணிட்டு பண்ணுவாங்க, ஆனால் சில விஷயங்களை பெருசாக பிளான் எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், பண்ற அன்னைக்கு எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. இதுதான் பிளேட் பை இயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெருசாக எதுவும் பிளான் பண்ணாமல் செய்கிற அன்னைக்கு எப்படி சந்தர்ப்பம் அமைதோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அதை தான் பிளேட் பை இயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிளேட் பை இயர் இதை எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட கேட்குறீங்க, ஹே கல்யாண பத்திரிக்கைலாம் எப்போ கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும், இன்னும் பத்திரிக்கை எல்லாம் வரலை, வந்த உடனே கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, என்ன பிளான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா, யாருக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு, ஏன்னா இது ஒரு ரொம்ப பெரிய வேலையாச்சே அப்படின்னு. ஆனால் அவங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, இல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதையே எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, நோ ஐ எம் கோயிங் டு ப்ளே இட் பை இயர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த வீக்கெண்ட் என்ன பிளானு, எங்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, பிளானெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம், வீக்கெண்ட் வரப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை வீக்கெண்டில் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிடலாம், நம்ம எப்போல்லாம் அப்போ பார்த்துக்கலாம்னு விட்டுடுறோமோ அப்போல்லாம் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நோ லெட்ஸ் மேக் அ பிளான் ஃபார் திஸ் வீக்கெண்ட், whenever we play it by ear we don't do anything at all அப்படினு சொல்லலாம். play it by ear இந்த idiom எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணனும்ன்றத கத்துக்கிட்டு இருப்பீங்க நம்பறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்கனா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா காமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.